Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. வெளிநாட்டில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகளுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யார்குட் இன்டர்நேஷனல். ஸ்டாரான ஆக்ட்ரஸ் கார்த்திகாவுக்கு இப்ப ரீசெண்டா மேரேஜ் நடந்திருந்துச்சுல்ல. இந்த மேரேஜ் பாத்தீங்கன்னா செம்ம கிராண்டா நடத்திருக்காங்க. எப்பா ஒரு கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா? அதுவும் இந்தந்த தீம்ல இவ்வளவு ஜுவல்லரி வியர் பண்ணி ஒரு கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறோம். பல செலிபிரிட்டிஸ் வந்து இவங்களோட மேரேஜ்ல கலந்துட்டு இருந்திருக்காங்க. சோ டோட்டலா கவர் பண்ணி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 80s ஆக்ட்ரஸ் ஆன ராதா அவங்களுடைய மகள் தான் ஆக்ட்ரஸ் கார்த்திகா. கார்த்திகா வந்து தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு அப்படின்னு பல்வேறு லாங்குவேஜஸ்ல அவங்க நடிச்சிருந்திருக்காங்க. சோ கார்த்திகா பாத்தீங்கன்னா ரோஹித் மேனன் அப்படின்ற பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டர்பிரினரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களோட என்கேஜ்மெண்ட் அப்படின்றது மும்பைல தான் நடந்திருந்துச்சு. அந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாமே நம்ம பார்த்திருந்திருப்போம். அண்ட் கூடிய சீக்கிரமாவே இவங்களோட கல்யாணம் அப்படின்றத ஹெல்ப் பண்ணிருந்திருக்காங்க. அதுவும் கேரளால தான் இவங்களுடைய கல்யாணம் அப்படின்றது நடந்திருக்கு. ஆனா செம்ம கிராண்டான ஒரு 5-star ஹோட்டல் அவங்க சூஸ் பண்ணி அந்த இடமே பாக்குறதுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. கல்யாணத்துக்கு கார்த்திகா வேர் பண்ணிருந்த அந்த காஸ்டியூம் வந்து ரெட் கலர் தீம்ல இருந்தாலுமே அழகா நிறைய ஒர்க்ஸ் இருந்த செம்ம கிராண்டான லெஹங்கா தான் அவங்க வேர் பண்ணிருந்தாங்க. பட் இதை விட அட்ராக்டிவா தோண வச்சதே அவங்க வேர் பண்ணிருந்த அவ்வளோ கோல்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் தான். பொதுவா இந்த காலத்துல எல்லாருமே ஒரே ஒரு பெரிய லாங் சோக்கரோட எனக்கு போதும், ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்டா தான் ஒரு கல்யாணத்துக்கு இப்ப எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. பட் கார்த்திகாவோட டைப்ல அது கிடையாது. ப்ராப்பர் மலையாளி தீம்ல தான், ஒரு மலையாளிஸ் அப்படின்னு சொன்னாலே அதாவது ஹெட்ல இருந்து டோ வரைக்குமே இருக்கிற எல்லா ஆர்னமெண்ட்ஸுமே கோல்டுல தான் இருக்கணும் அப்படின்றது ட்ரெடிஷன் இல்லையா? அண்ட் அதே ட்ரெடிஷனை வந்து கார்த்திகா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிருந்திருக்காங்க. அந்த ஒரு தீம்ல தான் இவங்களோட கல்யாணமே இருந்திருந்துச்சு. அவங்களுடைய கையில இருக்கிற ஒவ்வொரு வளையல் பார்க்கும் போதே ஒவ்வொன்றும் டெம்பிள் ஒர்க் அண்ட் கேலா டிசைன்ஸ் எல்லாமே கலந்துதான் இருந்துச்சு. அண்ட் அவங்களுடைய கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ரிங்ஸ் வந்து அவங்க வேர் பண்ணிருக்காங்க. மூணுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் கோல்டுல இருந்துச்சு. ஆனா ஒரு ரிங் பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்ல டைமண்ட் ரிங் போட்டிருந்திருப்பாங்க இல்லையா, அதே ரிங் தான் அவங்க வேர் பண்ணிருக்காங்க. அது கூடவே ஜாயிண்ட் ஆகி இந்த பேங்கிளோட ரிங் வந்து ஜாயிண்ட் ஆகி வரும் இல்லையா, அதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் தேர் இட் செல்ஃப் ரெண்டு கைக்குமே இருக்கிற பேங்கிள்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 60-80 பவுன் வரைக்குமே வந்திருக்கும். அதுலயே அவ்வளவு பவுன் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ டோட்டலா வந்து கார்த்திகாவை பார்க்கும் போது கிட்டத்தட்ட 250 பவுன் வந்து அவங்க வியர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கோல்ட் பாத்தீங்கன்னா மெலிசா இல்லாம அவ்வளவு திக்கா இருந்துச்சு. ஒவ்வொரு செயின் அண்ட் சோக்கர்ஸுமே அவ்வளவு ஒர்க் இருந்துச்சு. கிட்டத்தட்ட செம்ம வெயிட் இருக்கும். ஸோ அதனாலதான் ஒரு 250 பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுது. அந்த கல்யாணத்துக்காக அவங்க வந்து ரெடி ஆகும் போதே ஒவ்வொரு செயினுமே பார்த்து பார்த்து ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜுவல்ஸுமே அவங்க வியர் பண்ணிருந்தாங்க அவங்க ஸ்டைலிஸ்ட் கிட்ட இருந்து. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல தான் அவங்க இறங்கி வந்திருந்தாங்க. அந்த இடமே சும்மா கலை கட்டிடுச்சு. அத்தனை பேருமே அவங்கள பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கல்யாணத்துக்காக வரவேற்கும் போது கூட மகாராணி மாதிரி தான் அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தாங்க. லிட்ரலி அவங்க வந்து பாக்குறதுக்கே ஒரு பேலஸ் உடைய மகாராணி லுக்ல தான் இருந்தாங்க. சோ இவங்களுடைய கல்யாணத்துல பாத்தீங்கன்னா 80s இருந்த அத்தனை ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸையுமே இவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிரகாரம் மெகா ஸ்டார் சிரஞ்சீவியா இருக்கட்டும், ஜாக்கி ஷ்ரோஃபா இருக்கட்டும், ராதிகா மேம், சரத்குமார், சுஹாசினி, ரேவதி, மேனகா, பாக்யராஜ் சார், பூர்ணிமா மேம், ஆக்ட்ரஸ் குஷ்பு, ஆர்த்தி ரவியுடைய அம்மா அப்படின்னு இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இந்த கல்யாணத்துக்கு. அண்ட் இதை தாண்டி இவங்களுடைய ரிசப்ஷன் கூட பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. டார்க் தீம்ல ஒரு ஜங்கிள் தீம்ல அந்த இடத்துல சும்மா டிஸ்கோ செட்டப்லாம் கொடுத்து ஜங்கிளுடைய தீம்ல இருக்கிற அந்த ஆனிமல்ஸோடைய அந்த போட்டோஸ் எல்லாத்துக்குமே பயங்கர பிரைட்டான லைட் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டான தீம்ல இருந்துச்சு எங்களுடைய ரிசப்ஷன் பார்க்கறதுக்கு. இந்த ரிசப்ஷனுக்கு கூட சரி அந்த பிளேஸே வந்து டார்க்கா இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் பிரைட்டான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. கார்த்திகா வியர் பண்ணிருந்ததுமே டார்க்கான ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. டார்க் ப்ளூவில் அவங்க வந்து பிரின்சஸ் மாதிரி இருந்தாங்க. பிரின்சஸ் மாதிரி க்ரௌன் எல்லாமே வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த தீமுக்கும் அவங்க வியர் பண்ணியிருந்த அந்த ட்ரெஸ்ஸுடைய கலருக்குமே வேற லெவல் காம்பினேஷன். அண்ட் இதை தாண்டி பாத்தீங்கன்னா இவங்களுடைய கல்யாணத்துல வந்து ரெட் கலர் லெஹங்கா வியர் பண்ணிருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறமா கல்யாணம் முடிச்சு அந்த கேரளா ட்ரெடிஷன்ல ஒயிட் சாரியுமே வியர் பண்ணி அதுக்கப்புறமா போட்டோ ஷூட்டுமே பண்ணிருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹல்தி ஃபங்க்ஷன் நடக்கும் போது கூட சரி, சோ அந்த சாரியை பாத்தீங்கன்னா இந்த பழைய காலத்துல கேரளால இருக்கிற மகாராணிங்க எப்படி வியர் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க வியர் பண்ணிட்டுதான் ஹல்தி ஃபங்க்ஷன்ல வந்திருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய பார்ட்னருமே ஒயிட் கலர்ல இருக்கிற ஒரு ஜிப்பா வியர் பண்ணிருந்தாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நிறைய சாங்ஸ் அண்ட் டிஜே
பார்ட்டி இதெல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்டான இருக்கிற ஒரு ட்ரெஸ் தான் அவங்க வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் அவரும் சேர்ந்து மெஹந்தி போட்டுக்கிட்டதாக இருக்கட்டும், கார்த்திகாவுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் துளசி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணி இவங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஸ்பெஷலி சொல்லி ஆகணும், ராதா மேம் பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ண ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அவங்களுடைய ப்ரெசென்டபிளான அந்த லுக் அப்படின்றது வேற லெவல் கியூட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஃபங்க்ஷனை வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. செம்ம கிராண்டாக கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த கல்யாணம் அப்படின்றது சில மணி நேரத்தில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் இது இப்படி இப்படி தான் நடக்கணும், ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கார்த்திகாவுக்கும் அவங்களுடைய பார்ட்னரான ரோஹித்துக்கும் இந்தியா கிளட் சார்பாக ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு எங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிக்கிறோம். இதே மாதிரி உங்களுடைய விஷயத்தை கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT holiday. வெளிநாட்டில் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகளுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யார்கூட் இன்டர்நேஷனல்.